பேசிட்டீங்களா? இல்ல, இப்ப கூட நான் இது செய்யல, மன்சூர் அண்ணனோட உருவம் தான் இது. அவர் பண்ற வேலைகள் தான் நான் பண்றது. அதனால என்னை யாரும் திட்டினீங்கன்னாக்க அதுல பாதி வந்து மன்சூர் அண்ணனுக்கு தான் போ. இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு காமெடிக்காக சொல்றேன் அப்படின்னு இல்ல, உண்மையிலேயே நான் வந்து மன்சூர் அண்ணனை பார்த்துதான் சில வேலைகள் எல்லாம் பண்றது. எனிவே, வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், மேடையில் விட்டு இருக்கும் ஜாம்பவான்கள், இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் எனக்கு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்த இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. இருங்க குடுப்பா. இப்ப நம்ம வந்திருக்க படம் என்ன படம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரக்கு தட்டு, இது சரக்கு, இது முறுக்கு. இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு இந்த முறுக்கை கடிக்கலாம். இப்ப நீங்க வந்து நினைப்பீங்க, ஐயோ சரக்கு அடிக்கிறாங்களே சரக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு. உண்மையிலேயே சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம், சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம். இந்த படத்துல தெரியுதுங்களா, இந்த படத்துக்கு ஏன் சரக்குன்னு பேர் வச்சிருக்காருன்னா, முதல் எழுத்து ச அப்படின்னாக்க சரக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கூடு வச்சிருக்காருல, கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடிக்காதே அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த சரக்கு படத்துல வந்து அண்ணன் மன்சூர் அண்ணன் அவர்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தின் இயக்குனர், மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே அது சரக்கு போட்ட ஒரு ஃபீல் வந்துருது. எனிவே, இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இல்ல நம்ம தமிழ்ச்செல்வன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினோம். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு, மிக்க நன்றி. உங்களை நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருந்தேன்னா, ஏன்னா 1 மாசம் கூட எங்க அப்பா இறந்துருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிரியாணி பிரியாணி கொடுத்துருக்காரு போல.